இனிமேல இந்த ஊர்ல வைத்தியம் பண்ணி பிழைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வர்ற பயில உள்ள ஊசி ஊசா வர அனுபவம். ஒருத்த அவசர உதவிக்கு வரானா பணம் 3000 ரூபாய் கிட்ட ஆஸ்பத்திரிக்கு வரலாம். இந்த ஊர்ல இதுக்கு மேல வைத்தியம் பண்ணி பிழைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கிறேன்னா, நாம எல்லாருமே இந்த ஊரை விட்டு ஓடி போயிருந்த நல்லதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வேற விட்டு போலான்னு என்னையா சேர்த்து சொல்றீங்க? நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன். ஏய் கந்தசாமி, கொஞ்சம் கலந்து வந்த பாதையை திரும்பி பாடுறா. கையில காலனா காசு இல்லாத எச்சல் காலேஜுக்கு முன்னாடி நின்று பிச்சை எடுத்து நின்ன உடனே இந்த கைராசி கன்னிசாமி டாக்டர் கரை சேர்த்து வந்து அதெல்லாம் நினைச்சு பாடுறா. நினைச்சு பாரு, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த நினைச்சு பாரு, காய வச்சு பாருங்கிற காலமெல்லாம் இப்ப இல்ல. காரு யாவுன்னா யாரு காலம்னாலும் முடிக்கலாம், யாரு காலம்னாலும் வாரலாம். அதனால எனக்கு காரியம்தான் முக்கியம். காரியம் முக்கியமா? என்னன்றி ஒன்றாருக்கும் உயிர் உண்டா? உயிர் இந்த திருக்குறள் சிலப்பதிகார குண்டல வேசியில இங்க வேண்டாம். எனக்கு இதெல்லாம் கேட்க நேரமும் இல்லை. எனக்கு பிசினஸ் தான் முக்கியம், அதோட பேஷண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஊர்ல இவர் சொல்றது எவ்வளவு பெரிய கரெக்டான விஷயம். இவங்க வரவெல்லாம் பேசினே இல்லையா? பைத்தியக்காரனுங்க. ஒருத்தன் வயிற்று வலின்னு வரா, பில்லு கட்ட நெஞ்சு வலின்னு ஓடுறா, இன்னொரு சிரிக்கு வருதுன்னு வைத்தியம் பண்ண வரா. யோ, இதெல்லாம் பைத்தியக்காரனுங்கய்யா, இதெல்லாம் வேணாம், வேற வேற தேடி போயிடலாம். டாக்டர் சொல்லுங்க. இந்த பாருங்க, இவங்கள மாதிரி ஆளுங்களை வச்சுதான் நம்ம வைத்தியம் பண்ண முடியும். இவங்க இத வைத்தியம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காசை எல்லாம் புடுங்கணும். அதனால பேசாம இருங்க. மருத்துவத்துக்கு முதல்ல மனச்சாட்சி முக்கியம். பேசாம இருங்க. இப்போ இழிச்ச வாய வர வைத்தியம் பண்ணி எப்படி பணம் புடுங்கறது மட்டும் பாருங்க. முடியல, ஒரே டயர்டா இருக்கு. எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். நாளைக்கு யோசிப்போம், வாங்க போலாம்.